கலர் நிறைய ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரியலாவே இருக்கு. பாக்கும்போது உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சொர்க்கம் சொல்லலாம். நீங்க கால் பண்ணீங்கன்னா வீடியோ கால் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேஷ் கொடுத்தா போதும். சரிங்களா? இது பைக்கு, காரு, சைக்கிள் இது எல்லாமே இருக்கும். நம்ம ஆப்ஷன் பண்ணி ஓகே கீழே ஆன் பண்ணுமா? கீழே ஆன் பண்ணி விட்டோம்னா சவுண்ட் வரும். வைப்ரேஷன் சவுண்ட் நம்ம கை தட்டினா ஓகே கத்துது. பாத்தீங்களா சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. கிராஸ் மேட்டுங்க, மேட்டு இது வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து கார்டன் மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க கையிலே தொடுற எது ஆவல அந்த அளவுக்கு பேச்சுலர் கொண்டாடுற மாதிரி வச்சிருக்காங்க. பீர் பாட்டில் மாதிரி 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் 25லேருந்து இருக்குங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா மாலைங்களும் வச்சிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தமிழ் வாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கே டெக்கரேஷன்ற ஒரு ஷாப்பில் தாங்க இருக்கும். ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து டவுனால ராஜா ஸ்ட்ரீட்டில் ஸோ 5 கார்னருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த 5 கார்னரில் மசதி இருக்கும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கனாலே நம்ம ஷாப்பு தான் இருக்குது. ஸோ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஐட்டம்ஸ் அப்புறம் டாய்ஸு, ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டெக்கரேஷன் ஐட்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் பர்த்டே இல்லை ஃபங்க்ஷனு ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எக்கச்சக்க ஐட்டம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ப்ராடக்ட் எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தா போதுங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஓனாக பார்க்கலாம் வாங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க போகலாம். ஓகே, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லேருந்து போயிடலாம். ஸோ நிறைய வச்சுருக்காங்க. ஸோ என்ன காஸ்ட்லேருந்து இருக்குண்ணா? இங்கே இது 58 ரூபாலேருந்து இருக்குதுங்க. இந்த ஃப்ளவர் 58, 68, 78, 92, 100 ரூபா எல்லாமே இந்த மாதிரி இப்போ தனியாக வந்து ஒரு பஞ்சாக தான் வரும். பஞ்சில் பார்த்தீங்கன்னா 7 ஃப்ளவர் இருக்கும். ஓகே 9 ஃப்ளவர், 12 ஃப்ளவர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதிலே வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஒரு பஞ்சில் வந்து இந்த கலர் இல்லாமல் இதில் வந்து 4-5 கலரெல்லாம் வரும். ஒரே மாதிரி அதாவது ஒரே மாதிரி ஃப்ளவரில் வந்து வேறு கலர்ஸும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதே கலர் இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் இருக்கும். பிங்க்கு இந்த மாதிரி டபுள் கலர் வர்றது பர்பிள். ஸோ பாருங்கள் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. 3-4 கலர் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரியலாகவே இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ இங்கே பாரு ரோஸ் எல்லாம் நிறைய கலரில் இருக்குது. பார்த்தீங்களா இதில் என்ன காஸ்ட் வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92 ருபீஸ் வரும். 92 இதில் வந்து உங்களுக்கு 4 கலர் 6 கலர் பக்கம் வருது. ஓகே இது வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் நல்லா பெருசாகவும் இருக்கும். கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அடர்த்தியாகவும் இருக்கும் இந்த ஃப்ளவர் பஞ்சு. ஓகே வீட்டில் வைக்கிறதுக்கு ஏதாவது ஆஃபீஸில் வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வேறு லெவல் தான் சொல்லுவேன். இது வந்து ஃப்ளவர் வாசலே வைக்கலாம். இல்லை வால் ஹேங்கிங் ஸ்டாண்டு வாங்கி வால் ஃப்ளவர் மாட்டிக்கலாம். ஓகே சூப்பர். இதில் வந்து நம்ம சிங்கிள் பஞ்சாகவும் வைக்கலாம். இல்லை ஒரே ஸ்டாண்டில் 2 கலராக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி இது வந்து 3 ஃப்ளவர் ரோஸு. ஸோ இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, அதான் இது மாதிரி 3 கலர் பார்த்தீங்கன்னா வந்து என் கையில் வச்சிருக்கேன். இந்த மாதிரி மிக்சிங்காகவும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னேஷன் ஃப்ளவர் இருக்கும். ஓகே பட் ரோஸு, ஒயிட் ரோஸு ஃபுல்லாக நிறையா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோரியம் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக ஊட்டி ரோஸ் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் காட்சி அளிக்கும். இது வந்து ஓகே ஓகே இது வந்து உங்களுக்கு 165 ரூபா வரும். 165 பார்க்குறதுக்கு ரியலாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள். இது வந்து டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது. நல்லா ஒரிஜினலாக இருக்குது. பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. எப்பயுமே வாடாத பூன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இதுலேயே வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, மெரூனு, ஸோ லைட் ரோஸு நிறைய கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன டிசைனுங்க? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. ஃப்ளவர்ஸ் நம்ம வைக்கும்போது இது நம்ம இடையில வந்து நம்ம சென்டரில் வச்சு இதனால் பிரிச்சு விட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா அடர்த்தியா இருக்கும். இலையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஓகே இது வந்து நம்ம தனியாகவும் நம்ம வந்து பாட்டில் வந்து நிறையா வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னால் அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். இல்லை பால்கனியில் வைக்கலாம். ஓகே நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரிலாம் கொடி எவ்வளோண்ணா வருது? இது மாதிரி கொடின்னா உங்களுக்கு 84 ரூபா வரும். ஒரு சிங்கிள் கொடி. ஓகே 6 அடி வரும். இது வந்து மணி பிளான்ட் லீஃப் மாதிரி இருக்கும். ஆமாம் பார்க்கும்போது நல்லா லென்த்தாக இருக்குது. லென்த் 6 அடி வரும். அதுலேயே வந்து உங்களுக்கு சின்னது பார்த்தீங்கன்னா 72 ரூபா வரும். இது வந்து சின்ன லீஃபு. அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி 3 லீஃப் கொடின்னு இருக்கும். ஓகே, இது வந்து 118 ரூபா. 118. ஆமாம், மேக்ஸிமம் வந்து 6 அடியிலேருந்து மேலே தான் போகும். 7 அடி 8 அடி கூட சில கொடிகள் வரும், 6 அடிக்கு கீழே போகாது. லீவ்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கும், ரேட்டும் மாறும். லீஃபோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிடும். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய மாடல், அதாவது ஜஸ்ட் என்ட்ரன்ஸில் தான் இருக்கும், ஜஸ்ட் இங்கே சாம்பிள் தான் இருக்குது. உள்ளே நிறையா வச்சுருக்காங்க, அதுக்குன்னு ஒரு செக்ஷனே தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து செக்ஷன் வைஸாக வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 செக்ஷன் இருக்குது. ஸோ பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு செக்ஷன். சொல்லுங்கள், இந்த மாதிரி கொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 295 வரும். ஆனால் இது கொஞ்சம் கொடி வந்து கொஞ்சம் இலையும் பெருசாக இருக்கும், உங்களுக்கு நீளமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வால் க்ரீப்பர் இருக்குங்க, இது வந்து நம்ம வால் ஸ்டாண்டை வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, இல்லை நம்ம பால்கனியில் எங்காவது சும்மா அப்படி ஒரு நிறைய கொடிகள் வந்து இந்த மாதிரி தொங்க விடலாம். ஓகே, பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரிஜினல் தான் நினைப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குதுல, தண்ணியை ஊற்ற தேவையில்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வாஷபிள் ஐட்டம் தான். ஓகேண்ணா, ஒன்றும் கலர்ஸ் எல்லாம் ஒன்றும் போகாது. டஸ்ட்டு பட்டாலும் நீங்கள் வீக்லி 1 டைம் தட்டி விட்டாலும் சரி, இல்லை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாலும் சரி, ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆகாது. ஆமாம். ஓகே, நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. கலர்ஸ் இருக்குது, அதிலே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் இருக்கும். ஓகே, அதில் ரவுண்டு அது வந்து உங்களுக்கு கல்யாணம் ஸ்டேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி வால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டிங் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி அப்படியே ஹார்ட்ஸ் மாதிரி பண்ணி விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூந்தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, சொர்க்கம்னு சொல்லலாம். பார்க்கும்போதே அவ்வளோ லுக்காக இருக்குது. இங்கே என்னென்ன வச்சுருக்கீங்கண்ணா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் பாட்டெல்லாம் இருக்குது. ஓகேங்கண்ணா, பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய வீட்டிலெல்லாம் ஹாலில் வந்து நம்ம கார்னரில் ஸ்டெப்பு பத்தலாம் வைப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடியெல்லாம் இருக்குது. வா, இங்கே பாருங்கள் கத்திரிக்காய், பச்சை மிளகா, இங்கே பாருங்கள் ஆரஞ்சு, மாம்பழம், நிறையா இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு பாட் தனியாக வாங்கிக்கலாம், இல்லை ஃப்ளவர் தனியாக வாங்கிக்கலாம், இல்லை ஒட்டுக்காக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக இருக்கும். தனியாக வந்து தொட்டியும் வச்சுருக்கோம், தொட்டியும் தனியாக வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் வந்து நீங்கள் செடி வெளியில் வாங்குறீங்க, ஒரிஜினலாக வாங்குறீங்கனாலும் அதுக்கு தொட்டியும் அது இந்த தொட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஃப்ளவர் வாங்கி இந்த மாதிரி பின்னாடியே வச்சுருக்காங்க, பாட்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே கொஞ்சம் நிறைய டபுள் கலர்ஸ் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு, அதுல ட்ரே இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு ஹேங்கிங் பாட் இருக்கும். ஓகேண்ணா, ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் பாருங்க, சரிங்களா, ரியலா இருக்குங்க. எல்லாமே பார்க்கும்போது ஒரிஜினலா தான் தெரியுது எனக்கு, பக்கத்துல நினைக்கும் போது அப்படி சூப்பரா இருக்குங்க. நீங்க பார்க்கும்போது ரியல் தான் நினைப்பீங்க, பட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இது. ஸோ இது இல்லாம இங்க வந்து தொட்டிலையும் வச்சிருக்காங்க. இதில் என்னதுங்க? இது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே பார்த்ததுல சின்ன பஞ்சுங்க, இது வந்து பெரிய பஞ்சு. ஓகே, கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் வாஸ் எடுக்கிறவங்க இந்த பெரிய ஃப்ளவர் வச்சுக்குவாங்க. ஓகே, இது வந்து வால்லையும் மாட்டுற மாதிரி ஃப்ளவர் வாஸில் வைக்கிற மாதிரி. ஓ, இங்கே பாருங்கள் இந்த பூவெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கொடி டிசைன்லேயே வந்து செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. ட்ரீ ஒவ்வொரு ரேட்டு வருங்க, சைஸுக்கு தகுந்த மாதிரி, இலையோட மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிறதுல ஒவ்வொன்றும் ரேட்டு மாறும். ஸ்டார்டிங் வந்து 55 ரூபாயிலேருந்து இங்கே ட்ரீ எல்லாமே இருக்குது, சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் இங்கே இது எப்படி நான் வாலில் மாட்டுறதா இல்லை கீழே வைக்கிறதுங்க? கிராஸ் மேட்டுங்க. இதில் வந்து உங்களுக்கு 3 டிசைன் 4 டிசைன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு 3 டிசைன்ஸ் இருக்கு. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு லென்த்து ஷார்ட்டாகவும் இருக்கு, லென்த்தாகவும் இருக்கு. கல்யாண டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்க இது வாங்கிட்டு போவாங்க. இல்லை இந்த ப்ராஜெக்ட் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா. ஸோ இங்கேயுமே வச்சிருக்காங்க, அதுலேயே நிறைய வெரைட்டி. சின்னது இருக்கு, இங்கே இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே டெமோ இங்கேயே வெளியே வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி சின்ன கிராஸ் மேட் இருக்குது, இந்த கிராஸ் மேட்டு, இந்த மாடல்ஸ். இதுல ஃபிஷ் டேங்க்குள்ள வைக்கலாமா? ஃபிஷ் டேங்க்குள்ள வைக்கிறதுக்கு தனியா நம்ம பிளான்ஸ் செக்ஷன்ஸ் இருக்கு. ஆமாங்க, அது தனியாவே இருக்கு. இது வந்து நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நீங்க டீபாய் மேலயோ இல்ல நீங்க புதுசா நீங்க வீடு கட்டி அந்த கபோர்டெல்லாம் வச்சிருப்பாங்க, சரிங்களா, கார்னர் கபோர்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல லுக்கா இருக்குது பார்க்கும்போது. நிறைய ஃப்ளவர் வச்சிருக்காங்க. வாவ், எவ்வளவு கலெக்ஷன் இங்க பாருங்க, எக்கச்சக்க மாடல் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னதுங்கண்ணா? இதெல்லாம் உங்களுக்கு இரும்பு ஸ்டாண்டுங்க. ஓகே, இது வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய பஞ்ச் எடுத்து இது நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சாலும் உங்களுக்கு காத்தடிச்சாலும் கீழே விழாது. இது இரும்பு, இது காத்தடிச்சா விழுகாது. நீங்கள் வாசலில் கூட வைக்கலாம், என்ட்ரன்ஸில். அது இதே இரும்பு ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு உட்டன் ஸ்டாண்டு இருக்குது. ஓகே, உட்டனில் தனியாக அது கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, இது வந்து பேஸ்கட் ஃப்ளவர் இருக்குங்க. வாவ், இங்கே பாருங்க, கிஃப்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கா. இது வந்து நீங்கள் பொக்கே பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு வீட்டை ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். மேரேஜ் ஹால் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஹால் டெக்கரேஷன்னா நம்ம வீட்லேயே நார்மலாக மாட்டிக்கலாம், சூப்பராக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பளிச்சுன்னு இருக்குது, எதுவுமே டல்லாகாது, வாடி போகாது, அவ்வளோ அழகாக இருக்குது. தென்னை மரங்களா? ஆமாங்க, இது தென்னை மரம், இது ஒரு மாடல் ட்ரீங்க இது. ஓகே, ஓகேங்களா, தென்னை மரம் மாதிரியே இருக்குது. ஸோ இது ஒரு மாடல் இங்கே பாருங்கள், நிறைய வச்சிருக்காங்க. ட்ரீ வந்து வெரைட்டிஸ் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பேம்பு ட்ரீ எல்லாம் வரும். அதெல்லாம் 2-3 சைஸ் எல்லாம் வரும் பேம்பு ட்ரீஸ் எல்லாம். ஓகே ஓகே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அது ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆயிரும். ஓ அது குயிக்கா சேல் ஆயிடும். ஆமா குயிக்கா சேல். கேட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க இல்ல? உங்களுக்கு ட்ரீ வேணும்னா உங்களுக்கு இன்னொன்னு வேணும்னா அது ஒரு 1 வீக்ல நாங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. சோ தொட்டி எல்லாம் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இதுல வந்து செடிக்கான தொட்டிங்க. சோ இதெல்லாம் வந்து ஃபிஷ் டேங்க்ல வைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கல்லுங்க எல்லாம் இருக்கு. ஃபிஷ் டேங்க் உள்ள போடுற மாதிரி எல்லாமே சின்ன சின்ன செடிங்கள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க நிறைய மாடல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இதே ஸ்டோன் வந்து நீங்க ட்ரீ வைக்கிற ட்ரீ சைடு நம்ம மாட் வைக்கும் போது கீழே பார்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து என்ன காஸ்ட்ல வருதுன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28, 38 28 ரூபால இருந்து இருக்கு ஸ்டார்டிங் ஆகும். ஓ சூப்பர் சூப்பருங்க. பாருங்க நிறைய சின்ன சின்ன கல்லுங்களும் இருக்கு, பெரிய கல்லுங்களும் இங்க வச்சிருக்காங்க. நிறைய மல்டி கலர் கல்லெல்லாம் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கல்லெல்லாம் நல்லா சொல்ல வச்சு இதெல்லாம் கலர்ஃபுல்லா கொஞ்சம் போட்டு வைப்பாங்க. நல்லா அழகா இருக்கும் பார்க்கும்போது, சூப்பரா இருக்கும். இது இல்லாம அந்த கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தட்டுங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த பழங்கள்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தட்டெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. பட் இது வந்து பிளாஸ்டிக் தாங்கல்ல? ஆமாங்க, ஃபைபர். கோல்டு கோட்டிங் சில்வர் கோட்டிங் ரெண்டுக்கு வரும். அதுல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வரும். ஓ இங்க பாருங்க நிறைய வச்சிருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற பிளேட் தாங்க. எக்கச்சக்க மாடல் வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. நார்மலா நீங்க வீட்லயே கூட வாங்கி வைக்கலாம், நல்லா இருக்கும். யாராச்சும் ஒரு ரிலேட்டிவ் வர்றாங்கனால வந்தாங்கன்னு கூட இதுல வந்து நீங்க என்னாச்சும் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். யூஸ் பண்றவங்க இத ஃபங்க்ஷன் ட்ரேக்கு யூஸ் பண்ணுவாங்க. சீர்தட்டுங்களா? ஆமாங்க, சீரால செய்யற மாதிரி இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கம்மி ரேஞ்சிலயும் வச்சிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் வந்து 2 ரூபாயில இருக்கானா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 ரூபாயில வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் குட்டி குட்டி ஃப்ளவர்லாம் இங்கே இருக்குது. ஏதாவது நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை வந்து நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக வந்து உங்கள் வாங்கலாம். நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ளவர் மட்டும் தனியாக இருக்குது. இல்லை வேறு என்ன இருக்குங்க இந்த இடத்துல? வேறு இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸில் வச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து 55 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். 55 ரூபாய். இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வரும். இப்போ கொஞ்சம் சேல் ஆயிடுச்சு, அதனால் இப்போ அதுக்கடுத்தது இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குங்க. ஓகே. இது வந்து 135 அந்த மாதிரி வரும். 135. இதுலேயே கொஞ்சம் வெரைட்டிஸ் வரும். 19, அப்புறம் 195ல வரும். சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் மாறிடுங்க. ஸோ இதில் வந்து குட்டி குட்டி பழங்கள் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நேச்சுரலாக இருக்குது. அது மேலே அந்த அந்த பனி விழுந்த மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் ரியலாக இருக்குது. செமங்க சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம், அதுலேயே டேகர் இருக்கும். சரிங்களா? ரேட்டு நீங்கள் ஈஸியாக அதிலே பார்த்துக்கலாம். எந்த ஸ்டாஃபையும் நீங்கள் தேட தேவையில்லை. நான் திரும்பியும் சொல்லிடுறேன், கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. நீங்கள் இங்கே வாங்குகிற ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஷ் கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்துக்கங்க, ஒரு அலைன்ஸ் பார்த்துக்கங்க. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிஃப்ட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே பார்க்கலாம் வாங்க. இதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து வால் கிளாக்கெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே மாற்றிருப்பாங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா. நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டெமோ இதில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய வந்து நீங்கள் பார்க்காத யூனிக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குங்க? ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 88 ரூபா. ஓகே. குளோபுலேருந்து இருக்குது. ஓகே. ஒவ்வொரு வெரைட்டிஸ் அந்த மாதிரி ரேட்டு உங்களுக்கு அதோட கம்மியாக வச்சுருக்கீங்க, அதிகமாகவும் இருக்கும். இந்த மாதிரி 128 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே. பேப்பர் வெயிட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க. எக்கச்சக்க மாடல் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கும். ஸ்டீல்னால் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. வந்து நிறையா விரும்பி வாங்குறாங்க. அதாவது எழுதி இதில் போட்டு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நல்லா போயிட்டு இருக்கா இது. ஸோ இங்கே பாருங்கள் நிறையா வெரைட்டிஸ், நிறைய எக்கச்சக்க மாடல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃபேன்சியாக இருக்கும். அதே மெசேஜ் பாக்ஸ்லேயே வந்து வேறு மாடல் இது. இதெல்லாம் எவ்வளோ வருதுங்க? அது இது 18 ரூபா வருதுங்க. 18 ரூபா வருதுங்க பாருங்கள். 18 ரூபா வருது. அதே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே. கொஞ்சம் பெரிய பாட்டில், பெரிய பாட்டில் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய பாட்டில். இதில் வந்து 2-3 ஷீட் இருக்குது. இதில் உள்ளே போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் அழகாக என்ன எழுதணுமோ எழுதி உள்ளே வச்சு கொடுத்துர்லாம். சரிங்களா? ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது இல்லாமல் வால் கிளாக்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. இதில் வந்து சங்கு வச்ச மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த சிப்பி சங்கு ஸோ அந்த மாதிரி கூட இங்கே வால் கிளாக் வச்சுருக்காங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா வந்து உலக உருண்டை இல்லை ஸ்கூலில் காலேஜில் ஏதாவது ஆஃபீஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இது. இங்கே பாருங்கள் கிளி வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அது சவுண்டு வரும். ஓ சவுண்டு வருமா இதில்? இந்த கிளியை நம்ம ஆப்ஷன் பண்ணி ஓகே கீழே ஆன் பண்ணுவோம். கீழே ஆன் பண்ணி விட்டோம்னா சவுண்டு வரும். வைப்ரேஷன் சவுண்டு நம்ம கை தட்டினா ஓகே கற்றுது. பார்த்தீங்களா கிளி இது ஒரிஜினல் இல்லை, அதாவது ஒரு ரோபோ மாதிரி தான். ஆனால் கத்துது. ஸோ பாருங்கள், ஸோ கை தட்டினா சவுண்டு வருமா? பாருங்கள், கை தட்டினா சவுண்டு வருதான். இந்த மாதிரி பெரிய ஃபவுண்டன் இருக்குதுங்க. ஓகே, கல்லுங்களா இதெல்லாம்? உங்களுக்கு செராமிக் ஸ்டோன் ஓடுது மாதிரி, இது செராமிக் ஓடுதுங்க. ஓகே ஓகே. இதில் வந்து நீங்கள் மோட்ரு போனாலும் அது நம்ம திரும்ப வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது பெருசு வச்சுருக்கீங்க, சின்னது வச்சுருக்கீங்களா? பாருங்கள், சின்னது இருக்குது, அதில் விட சின்னது இருக்குது. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ சின்னது வேணாலும் இருக்குது, எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுருக்காங்க. ஸோ வாட்சஸ்ல நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள், மேலே நம்ம ஸ்டார்டிங் பார்த்துருப்போம், நிறையா இருக்குது. இப்போ இரும்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கு, காரு, சைக்கிள், இது எல்லாமே இருக்கும். கார் செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குங்க காரு, சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே ரியலாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த செயின்லேயே கொடுத்துருக்காங்க. வா, சுற்றுது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ப்ரைஸஸ் வந்து மேலேயே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எதாவது ஆஃபீஸில் கூட வாங்கிக்கலாம். இது என்னதுங்க? அது இது வந்து கேண்டில் ஸ்டாண்டுங்க. ஓ, இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க. சென்னையில் நம்ம ஃப்ளவர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே டைமண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து கேண்டில் ஸ்டாண்டுங்க. இது கேண்டில் ஸ்டாண்டு நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு செராமிக் டாலெல்லாம் இருக்கும். இதுங்களா செராமிக்? ஆமாம், இதில் கோல்டு அந்த கோட்டிங் வருது. ஓகே, கோல்டு செராமிக் டாலர். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்குற சின்னதுலேருந்து இப்போ ஒரு மீடியம் பெருசு இந்த மூணு லெவலில் போயிட்டுருக்குங்க. கீழே சின்னது வச்சுருக்காங்க, மேலே கொஞ்சம் பெருசு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பெருசு, அதுக்கு மேலே ஒன்றும் பெருசு வச்சுருக்காங்க. கோல்டு சில்வர் ரெண்டு கலர் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குல்ல, பார்க்கும்போது செமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ யூனிக்காக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே வருங்க, இப்படி உடஞ்சிருக்குன்னு நினைப்பீங்க, உடையில அது டிசைனே அப்படி தான், நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ரியலாக கல் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், கல் மாதிரியே இருக்கா, நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கிஃப்ட் ஐட்டத்தை பொறுத்தளவுக்கு இங்கே பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கோல்டு எதனாச்சும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை நம்ம கோல்டு போட்டு வச்சுக்கலாம், வீட்டுக்கு ஏதாவது நம்ம ரிங்கோ இல்லை ஜுவல் ஐட்டம்ஸோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். பழைய காலத்து அந்த பெட்டி மாதிரி, நம்ம பெட்டி மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பையனை பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங்கு டாலா தலையாடுறான் பார்த்தீங்களா? டேய் செட்டப் பண்ண மாதிரி இருக்கும் தம்பி, நான் நல்ல பையன் தானே? பாருங்கள், தலையாடுறான் பாருங்கள். இதெல்லாம் வா, சூப்பராக இருக்குது. இப்படி தொட்டனையுமே இப்படி ஆடுதா? இங்கே பாருங்கள், எல்லாமே ஆடுதுங்க. எல்லாமே உங்களுக்கு ஆடுறது தான், அப்படியே ஆட்டி காமிக்கிறீங்க பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. உங்கள் என்னாச்சும் காரில் இருந்தால் கூட காரில் வாங்கிக்கலாம், வீட்லேயும் வாங்கிக்கலாம், இது ஆடாது. இதெல்லாம் வந்து டெடிபியர்லேயே உங்களுக்கு இந்த கரடி பொம்மைங்களே நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் நான் திரும்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணுற எல்லாமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்டு டிஸ்பிளேலேயே வந்துருக்கும். கால் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தா போதும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாப்பா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? வாவ், செம குட்டியாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குங்க குட்டி பாப்பா. நம்ம அசுரா குட்டி மாதிரியே இருக்குது, நம்ம பாப்பா மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே குதிரைலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், குதிரை. இதெல்லாம் என்னதுங்க? அது ஒரு உட்டில் டைப்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய வந்துருக்கு. எல்லாமே உட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், உட்டுலேயே நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மானோட தலை சூப்பராக இருக்குல்ல. அதே உங்களுக்கு கழுகு, குதிரை, ஓகே, எல்லாமே உங்களுக்கு மான் தலை பாருங்கள், ரியலாக இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் மானெல்லாம் ரியலாக தெரியுது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இங்கே ஒட்டகம் வச்சுருக்காங்க பாருங்கள், துபாய் ஒட்டகத்தை இங்கே கட்டி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் கிட்ஸுக்கு விளாட்றதுக்கான ஒரு பீரோ மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சைட்லேயும் டோர், வாவ், சைட்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஜுவல்ஸ் கூட வச்சுக்கலாம்ல. வாவ், நல்லா இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான கிஃப்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எங்கேயாவது நீங்கள் ஹோட்டல்ஸு இல்லைன்னா வந்து ஷாப்பில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸில் வைக்கும்போது ஒரு நல்ல லுக்காக இருக்கும் அது பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருக்குது. கரெக்டாக வந்து அந்த நாட்டில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கிஃப்ட்லேயே. ஸோ உள்ளே வந்து டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அப்படியே டாய்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்களோட சொர்க்கம் சொல்லலாம், அந்த செக்ஷனில் தான் இருக்கும். டெடி பியர்ஸ் டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், புளியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே என்ன ரேட்டில் இருந்து இருக்குங்கண்ணா ஸ்டார்டிங்? இங்கே வந்து 100 ரூபீஸ்க்கு மேலே இருந்து இருக்குது, 100 ரூபாலேருந்து. சின்ன டால்னால் உங்களுக்கு 50 ரூபாலேருந்து இருக்குது. ஓ, 50 ரூபாலேருந்து கூட டெடி பியர்லேருந்து 50 ரூபாலேருந்து இருக்குது. இங்கே பாருங்கள், சிங்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், புளி இருக்குது. அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம், இதெல்லாம் லேடி சிங்கம், தாடி இல்லாதனால லேடி சிங்கம், சிறுத்தை. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அங்கே பொம்மைலாம் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்கும். ம், நிறைய மாடலில் எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். வாவ், நல்லா இருக்குங்க மாடலு. ரொம்ப பெரிய டெடி பேர் வேணால் இங்கே தான் இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசுங்களா? எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் நான் இங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய சைஸ். ஆக்சுவலாக கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்கப்போ உங்களுக்கு இந்த சைஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் பெருசாகும். ஏன்னா அமிக்கி தான் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், யானை, எலிஃபண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எலிஃபண்ட்டு எல்லாமே பவுச் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அழுக்காகாமல் இருக்கணும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, தொட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரை வாஷ் பண்ணிக்கலாம். ஓ, வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை வாஷ் பண்ணால் திரும்ப அதே மாதிரி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து டெடி பியரில் எல்லோ கலரில் புது டிசைனாக இருக்குது. பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குல்ல. ஸோ நிறையா இருக்குது. குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க, அள்ளிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு டாய்ஸ் வச்சுருக்காங்க. இது டாக்கிங் டாம். இது பாருங்கள், இந்த இதுக்கு பேட்ரி போட்டு விட்டிங்கன்னா அழகாக நம்ம சொல்கிறதெல்லாம் திரும்ப சொல்லும். இதிலே வந்து பெரிய சைஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய சைஸுங்களாண்ணா? அது பெரிய சைஸுங்க. ஓகே, இது என்ன ரேட்டு வருதுங்கண்ணா? அது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 448 ரூபா வருதுங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசு கொஞ்சம் கூட வரும். ஓகே, சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருது. 898 ரூபா வருது. பியானோங்களா? ஆமாங்க. இங்கே பாருங்கள், பியானோ கூட வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து சின்ன சைஸே இருக்குது. இங்கே பாருங்கள், இது சின்ன சைஸு. அதை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து நான் சின்ன பசங்களாக இருக்கும்போது விளாண்டது. அந்த குண்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு விளாட்றது. இது நல்லா இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் வரும். 35 ரூபா தான் வரும். ஓகே, இங்கே பாருங்கள், 35 ரூபா. பட் எப்படி விளாடணும்னு எனக்கு மறந்துருச்சு. குண்டை ஃபுல்லாக இதில் எடுத்து வச்சிடும். அப்படிதாங்க, குண்டை ஃபுல்லாக எடுத்து வச்சு இது செக்கர் சொல்லி வருவாங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வீல் மாதிரி இதில் மாட்டி விட்டு அப்படியே வீல் மாதிரி தள்ளுற மாதிரி இருக்கும். நல்லா லைட் எரியும். இதில் சூப்பராக இருக்குது. நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரம்ஸ் இருக்குது. கவர் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். உங்களுக்கு ஹார்ட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். ஹார்ட்டு யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா தாராளமாக இந்த மாதிரி ஹாட்டெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். மேலே பாருங்கள், இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னது? பார்பிடாலுங்க. பார்பிடால் சின்னதுலேருந்து இருக்குதுங்க. ஓகே, சின்ன இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி சைஸு. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் குட்டி தான். இதுவும் உங்களுக்கு 92 ரூபா வரும். அது 92 ரூபாய்ங்களா? 92 ரூபா, 108 ரூபா. இதுக்கு கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தி, அதனால் அந்த மாதிரி ரேட்டு வரும். அப்புறம் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு 282, 382 அந்த மாதிரியெல்லாம் வரும். உங்களுக்கு 138 ரூபாய்க்கு இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 92 ரூபாலேருந்து இருக்குது. 92 ரூபாலேருந்து இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, நிறைய டாய்ஸ் ஐட்டம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு நாள் வந்தாலும் உங்களுக்கு பத்தாவது தான் சொல்லுவீங்க. அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இங்கிட்டு போகலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து மான் வச்சுருக்காங்க பாருங்கள். மான் கொம்பை கழட்டி வச்சுருக்காங்க. கொம்புன்னா கொம்பு மாட்டிக்கலாம். கொம்பு மாட்டிங்கன்னா ஆம்பளை மான், கொம்பு இல்லைன்னா லேடிஸ் மான். இங்கே பாருங்கள். ஸோ இது இல்லாமல் குட்டி குட்டி டாய்ஸ் கூட நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பஞ்சமே இல்லை, நிறையா வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் டைனோசர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது வுட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாடலு. சேவிங் பாக்ஸ் தான் இருக்குதுங்க. என்னங்கண்ணா? குழந்தைங்க வந்து சேவிங் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸு உண்டியல். ஓகே ஓகே, அதாவது உண்டியல் மாதிரி நீங்கள் சேவிங். இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே உண்டியலா? குழந்தைங்க வந்து காசு போட்டு வைக்கிற மாதிரி வந்து உண்டியல் நிறைய வச்சுருக்காங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். ஓகே ஓகே ஓகே, அதாவது பர்த்டே கிஃப்ட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, எவ்வளோ வருதுங்க இது உண்டியல்லாம்? உண்டியல் வந்து உங்களுக்கு 250 ரூபா வருதுங்க. ஒவ்வொன்று ரேட் டிசைன் மாறும்போது ரேட்டு கம்மி வரும், ஜாஸ்தி ரேட் வரும். ஆமாம், சின்ன பசங்க உட்கார்ற மாதிரி இங்கே வந்து டால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து அப்படியே உட்காந்துக்கலாம். நல்லா இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது. நம்ம பாப்பா அஸ்ரா கூட வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியுது, எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே பார்த்துருந்தீங்களா? அப்படியே வந்து கீழே போட்டுவிட்டு உட்காந்துக்கலாம். இப்படி கீழே போட்டுவிட்டு அப்படியே வந்து சின்ன பசங்க ஏறி உட்காந்துக்கலாம். நம்ம உட்காந்தா ரொம்ப அமிங்கிடும். சின்ன பசங்க உட்காந்தா தான் அது வெயிட்டு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000, 1200 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? இது இல்லாமல் இந்த இதெல்லாம் ரியலாக இருக்குது. கையில் பிடிச்சாலே ஒரு எலியை பிடிக்கிற மாதிரியே இருக்குது இதெல்லாம். இப்போ பாருங்கள், யாரையாவது பயம் கொடுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அப்படியே டக்குன்னு மேலே தூக்கி போட்டிங்கன்னா பயந்துருவாங்க. பாருங்கள், தவளை, பச்சை கலர் தவளை தூக்கி மேலே போட்டிங்கன்னா பயந்துருவாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தேல் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஸோ நிறைய டாய்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பெரிய மிளகா ஒன்று இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், மிளகா இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. கார்டு ஃபோட்டோஸ் வேணுனாலும் கண்டிப்பாக அதுவும் வச்சுருக்காங்க. இப்போ முஸ்லீம்ஸு, ஹிந்து, கிறிஸ்டின்னு எந்த ஃபோட்டோஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் வாஷ்லாம் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் அந்த ஃப்ளவர்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பிளாஸ்டிக்லேயே உங்களுக்கு வந்து அந்த தொட்டி வந்து பிளாஸ்டிக்லேயே இருக்குது. இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வந்து ஆஃபீஸ் டேபிளில் வைக்கிறதுக்கு இல்லைன்னா வீட்டு கார்னரிங்கில் சோஃபாவில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருக்காங்க, உட்டில் இருக்குது, நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஷேப்பில் இருக்காது, டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இங்கே பாருங்கள் கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கப்பு மாதிரியே இருக்குது, கோல்டு கப்பு மாதிரியே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுங்கண்ணா? இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக 68 இருக்குது, 68 ரூபாலேருந்து இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது 68 ரூபாய்ங்களா. இது வந்து ஃபுல்லாக ஸ்டீலுங்க, பிளாஸ்டிக்கில் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வேறு என்ன ரேட்டில் வச்சுருக்கீங்கன்னா? வேறு ரேட்டுன்னா உங்களுக்கு சின்னது கிளாஸில் இருக்குது. ஓகே, 78 இருக்குது. ஓ, இது கிளாஸ் வந்து 78 ரூபா தானா? வாவ், இது பாருங்கள், வெறும் 78 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 78 ரூபாய்க்கு அதில் ஓகே டெக்கரேஷன் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு 178 ரூபா வருது. வாவ், ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கேண்ணா. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ரேட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பரவாயில்ல. இந்த மாதிரி கூடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன கூடங்கண்ணா? இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, தர்மோகோல் செட் பண்ணி நம்ம வேணுங்கிற லூஸ் ஃப்ளவர் பார்த்து தரீங்களா, அது வாங்கி தனியாக கம்பி இருக்கும், அது வாங்கி நம்ம பஞ்ச் பண்ணி பேஸ்கெட் ஃப்ளவராக மாற்றிடலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். வாவ், ஸோ பார்த்துக்கோங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இது நேம் என்னது? இது வந்து கிராஸ் மேட்டுங்க. மேட்டு இது வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து கார்டன் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை வாக்கிங் பண்ணிக்கலாம். பிக் பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் மேட் போட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேட். என்ன காஸ்ட் வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 850 ரூபா வருதுங்க. 850 ரூபா 850னா 2 அடிக்கு 3.25 அடி. 2 அடிக்கு 3.25 அடி. 3.25ங்கிறது 1 மீட்ரு. ஓகே, அகலம் வந்து உங்களுக்கு 2 அடி வரும். இதுலேயே வந்து உங்களுக்கு பெரிய ரோல் வந்து இருக்குது. இப்போ இது ரோலுங்களா? இது வந்து இதுலேயே வந்து பெரிய ரோல் வந்துருக்குங்களா? அதாவது சிங்கிள் ரோல் இது? ஆமாங்க, இது வந்து சிங்கிள் ரோலு. இது வந்து உங்களுக்கு அகலம் வந்து 6 அடி வரும். ஓகே ஓகே, ஸ்டார்டிங் வந்து நாங்கள் கொடுக்குறது 3.25 அடி தான் 1 மீட்ரு. நீங்கள் 1 மீட்டருக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், 2 மீட்ரு 3 மீட்ரு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் அகலம் வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு 6 அடி தான் வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. அளவு வந்து உங்களுக்கு அதிகம் கம்மி அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரேட்டு மாறும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஸோ பர்த்டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா டெக்கரேஷன் ஐட்டமும் இங்கே கிடைக்கும். எல்லாமே இங்கே பாருங்கள் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம், நிறைய ஐட்டம் இருக்குது. நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் பார்க்கணுன்னா 1 நாள் ஆகும், அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ப்ரோ, இங்கெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க? பார்ட்டி பேப்பர், ஸ்னோ, ஸோ எல்லாமே இங்கே இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்னோ. இது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து சைனா ப்ராடக்ட்னால வந்து நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வெடிக்கிற மாதிரி இன்ட்ரோல் நம்ம வெடிச்சிருப்போம் டம்முன்னு. ஸோ அந்த ஐட்டம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டான ஒரு வெடி கையில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வெடின்னு சொல்ல முடியாது, இது லைட் மாதிரி கோல்டு ஃபயர். ஓகே ஓகே, என்ன பண்ணும் ப்ரோ? இது தீப்பொறி மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஓகே. இப்போ கடக்குள்ள பண்ணுறீங்க அந்த மாதிரி பெருசாக ஆகாது. இதுக்கு பேட்டரி இதை அட்டாச் பண்ணியிருக்கீங்க? இந்த AA பேட்டரி. ஓகே, பேட்டரி ஒன்று வாங்கணும் இது. ஆமாம், ஓகே, பேட்டரி போட்டுட்டு இதில் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? சுவிட்சிங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணுமா ப்ரோ? ஆமாம். ஓ, ஒரு மாதிரி புகை வருது. நல்லா இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு வெடி மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. உள்ளே மருந்து இருக்குது ப்ரோ? மருந்து. ஸோ நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கையில் வச்சு வெடிக்கலாம். கையிலே வச்சுக்கலாம், எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஓ, இங்கே பாருங்கள், கையிலே தொடுற எதுவும் ஆகலை அந்த அளவுக்கு. நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு வெடி மாதிரி தான். ஓகே ப்ரோ, ஸோ இது என்ன காஸ்ட் வருது? இது 398 வருது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதாவது இந்த மாப்பிள்ளை பொண்ணு வர்றாங்கல்ல அப்படின்னா இன்ட்ரோவுக்கு உங்களுக்கு காமிக்கிறப்ப நல்லாயிருக்கும் ஒரு இன்ட்ரோவில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அது தீப்பெட்டி எதுவும் நாங்கள் வைக்கல, ஒன்லி பேட்டரி மட்டும்தான் நாங்கள் வச்சோம். அதுக்கே நல்லா வந்து ஃபயர் வந்துச்சு. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. லைட்டிங்கில் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய லைட்டிங் மாடல் வச்சுருக்காங்க. லைட்டிங்களா? ஃபேரி லைட் இது. ஓகே ஓகே, நல்லா அழகாக இருக்குல்ல. இந்த இது மாதிரி பேட்டரி போடாமல் டேரெக்டாக சுவிட்சில் போகிற மாதிரி இருக்கா? அப்புறம் சுவிட்சில் போகிறதுனா நார்மல் அடாப்டர், நார்மல் சீரி லைட்டு. Wow, இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும் bro? 2938. ஓகே, வாரண்டி இருக்கா இதெல்லாம்? இதுக்கெல்லாம் வாரண்டி கிடையாது. டைனா ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கிடையாது. வாரண்டி இல்ல. ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா வந்து 290 வருதுங்களா? 290 240 240 அந்த மாதிரி வரும். ஓகே bro. சோ பாத்தீங்கன்னா நீங்க வெடிக்கிறதுல நிறைய மாடல் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படிங்க bro? இது உள்ள பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் டைப். ஓகே, இது எப்படி பிளாஸ்ட் பண்றதா இது? பிளாஸ்ட் பண்றதா. வாவ், இது பிளாஸ்ட் பண்ணா அப்படியே மேலே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து விழுற மாதிரியா? நல்லா இருக்குல்ல. ஸோ எவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் பார்க்காத டிசைன்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது என்ன ப்ரோ பீர் பாட்டில் மாதிரி இருக்குது? இது பார்ட்டி பேப்பர் தான். பார்ட்டி பேப்பரா? ஓ, அந்த அதாவது பேச்சுலர் கொண்டாடுற மாதிரி வச்சுருக்காங்க பீர் பாட்டில் மாதிரி. இது எப்படி ப்ரோ பிளாஸ்ட் பண்ணிட்டு? கீழே திருவுறது தான் எல்லாமே. உங்களுக்கு திருவுற மாதிரி தான் இருக்கும். கீழே திருவுனாலே போதும் நல்லா பிளாஸ்ட் பண்ணி பெட்டல்ஸ் கலந்த மாதிரி இருக்கும். ஓகே, பெட்டல்ஸ்னால் எப்படிங்க ப்ரோ? அது ரோஜா பூ மாதிரி. ஓகே ஓகே, ரியலாக இருக்கும். ரியல் டைப் பார்க்குறது கொஞ்சம் ரியலாக இருக்கும். இது இல்லை எல்லாமே ரோஜா பூ இருக்கிற மாதிரி இருக்குங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, எக்கச்சக்க மாடல் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வந்து இந்த மேலே கட்டுறதுக்கான டிசைன்ஸ்கெல்லாம் நான் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் எடுத்து கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் மாடல்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க ப்ரோ? மீட்டரா இல்ல சிங்கிள் பீஸ் கணக்குல கொடுப்பீங்க? பீஸ் தான். ஒரு பீஸ்னா என்ன காஸ்ட் கொடுப்பீங்க? பீஸ் வந்து 25 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் 25 ல இருந்து இருக்குங்களா? 25 ரூபாயில இருந்து கொடுக்குறாங்களா? இங்க பாருங்க, வாவ் நல்லா இருக்குங்க. நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபங்க்ஷன்றது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு வித்தியாசமாக எதாவது பண்ணலான்னு யோசிக்கும் போது ஸோ ஷாப் இது கிடைக்காது எப்பயும் பண்ணுற மாதிரியே பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். நான் திரும்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் கோவிட் டைமில் எங்கேயும் அலைய தேவையில்ல. கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. எதை ஆர்டர் பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தா போதும், சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டேன்னு வந்து உங்களுக்கு லெட்டர்லேயே வர்ற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அதில் பிக் சைஸ் தனித்தனியாக வரும். இது வந்து அட்டாச்சுங்களா? இது எப்படி ப்ரோ? ஏர் எப்படி பண்ணுறது? நம்ம ஆயில் ஊதுறது மாதிரியா? இந்த டைப். ஓகே, ஹோல்ஸ் பைப் மாதிரி ஸ்ட்ரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரா வந்து இதில் வந்து ஊதுனா பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அது இண்டிவிஜுவலாக. இது தனியாக லெட்டரும் இருக்குது, தனித்தனி லெட்டராக வரும். நம்ம வந்து நேமாக கூட எழுதிக்கலாம், நேமாகவும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து பர்த்டேக்கான கேப்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், சின்ன பசங்க போடுற மாதிரி, பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சின்ன பசங்க தான் இந்த மாதிரி போடுவாங்க. நல்லா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. பலூன்ஸ் எல்லாம் இருக்கா ப்ரோ? பலூன்ஸ் இருக்குங்க. பலூன்ஸ் எங்கே இருக்குங்க ப்ரோ? இங்கே இருக்குங்களா? ஃபுல்லாக இங்கே எல்லாம் பலூன்ஸ் வச்சுருக்காங்க டெக்கரேஷனுக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு. ஓகே, வாவ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம வந்து வாயில் ஊதுனா வாய் வலிக்கும். ஓகே, பம்ப் வச்சுருக்கீங்க. ஓகே, பம்ப் வச்சுருக்கீங்க. இருக்குது ஒரு சாம்பிள் ஒன்று பார்த்தாலாம். ஸோ இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் வாங்கி அந்த சின்ன பசங்க வளர்ற கொடுக்கலாம். இந்த ஒரு பம்ப் மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வாயிலாம் வலிக்கும். கண்டிப்பாக பம்ப் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம ஜி அடிக்க போகிறாரு. இங்கே பாருங்கள், வாவ் செம்மையாக இருக்குது. ஓ, இவ்வளோ லென்த் வந்துடுது. அது அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் இதில் வந்து டிசைன் நம்ம எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இது எவ்வளோ? 3 ரூபீஸுங்க. 3 ரூபா வரும். வெறும் 3 ரூபீஸ் கொடுக்குறாங்க. 3 ரூபா தான். நீ பார்த்துங்க, நிறைய பலூன்ஸ் வச்சுருக்காங்க. பலூன்ஸ்லேயே நிறைய மாடல் இருக்குல்ல ப்ரோ? ஹாட் போட்ட மாதிரியும் இருக்குது. இது ஹாட் போட்ட மாதிரிங்களா? ஹாட் போட்ட மாதிரி இது. ஸோ இது இல்லாமல் அது லென்த்தாக ஊதிக்கலாம். நார்மல் டைப் பலூனும் இருக்குது, மெட்டாலிக் பலூனு. ஓகே, ரோம் பலூனும் இருக்குது. என்ன பலூன் ப்ரோ? ரோம். அதாவது உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்டிங்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அதுலேயே ஹாட் போட்ட மாதிரி நார்மலாக எல்லா பலூன்ஸுமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கார்டா ப்ரோ? இது பர்த்டே பேனருங்க. பேனருங்களா? 3D பேனர் மாதிரி இது. வாவ், நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்போம் ஒரு லெட்டரில், அது மாதிரி வேணான்னா இந்த மாதிரி கார்டாக வாங்கினு எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஞாபகமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. இது பம்புங்களா? பம்பு. இது வந்து டப்புக்கு யூஸ் பண்ணுற பம்பு. எந்த டப்பு? வாட்டர் டப்பு. ஓகே ஓகே ஓகே, வாட்டர் டப்பு. குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு டப்பு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறது இருக்குது. அது எலக்ட்ரிக் பம்பும் இருக்குது, சாதா பம்பும் இருக்குது. ஓகே ஓகே, சாதா பம்பு எவ்வளோ ஆகுது? 68 68 ரூபாய்ங்க. பாருங்க, 68 ரூபாய்க்கு வாங்கிட்டு கொஞ்சம் பலூன்ஸ் ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க. வாங்கினீங்கன்னா சின்ன பசங்க அழுகிற டைமில் இந்த பலூன் ஊதி கொடுக்கலாம் நீங்கள். இதெல்லாம் என்னதுங்க ப்ரோ? இது ஸ்பார்க்கிள் கேண்டில். கேக்கில் வச்சுக்கலாம் அது. ஓகே ஓகே, கேக்கில் வச்சுக்கலாம். இது கேண்டில் தான் இது? ஆமாம், இது கேக்கில் சொருகி வச்சுட்டு இது மேலே பற்ற வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பர்த்டே நம்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. அதாவது எவ்வளோ பர்த்டே இதாவது ஏஜ் ஆகுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 10 வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து 2 லிட்டராக வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இது லோட்டஸ் பற்ற வச்சுட்டு அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி. இது என்னங்க ப்ரோ? லைட் மாதிரி இருக்குது. இதை கார்த்திகை தெய்வத்துக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், லைட் எரியுது. செம 2 டைப் இருக்குது. ஓ, இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய லைட்ஸில் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஸ்ட்ரா எதுக்கு ப்ரோ வச்சுருக்கீங்க? இது குழந்தைகளுக்கு ஊதி கொடுத்துக்கலாம். எதுங்க ப்ரோ? குழந்தைகளுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு. ஓகே ஓகே. சில்ட்ரன்ஸுக்கு ஒவ்வொரு பலூனாக சிங்கிள் பலூனாக ஊதி கையில் கொடுத்துடலாம். ஓ, கையில் இப்படி கட்டி கொடுக்குறதுங்களா? ஓகே ஓகே, ஸ்ட்ரான்னு நினச்சேன். இது என்னதுங்க ப்ரோ இவ்வளோ பெருசாக பேனருங்க? இது ஓகே, கிஃப்ட் ராப்பர் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க, நல்லா 1.5 மீட்டர் இருக்குது இதில். ம், அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக தனித்தனி ஆர்ட் போட்ட கேண்டில், பொம்மை. இதில் கேண்டில்ஸ்லேயே இவ்வளோ மாடல்ஸ் வச்சுருக்காங்களா? இங்கே பாருங்க, பீர் பாட்டிலில் கூட கேண்டில் வச்சுருக்காங்க. பீர் பாட்டிலில் கேண்டில், வாவ். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருக்குது. எம்யூஜியில் கொடுத்துருக்காங்க, நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்குது ப்ரோ நம்ம செக்ஷனில்? அதாவது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரே வந்து பெரிய செக்ஷனாக இருக்குது, பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் மாலையும் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்க. அது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாலை தான். பர்த்டே பேக்ரவுண்டுக்கு கலர் பேப்பர் இந்த மாதிரி மேலேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு டெமோ போட்டிருக்காங்க, எல்லாத்துலேயுமே சாம்பிள் போட்டிருக்காங்க. இது என்னது ப்ரோ, லைட் எரியிற மாதிரிங்களா? சைனீஸ் டூமுங்க. ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம நார்மலாக மாட்டிக்கலாம், லைட் எரியிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகே, பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் இந்த மாதிரி. ஓகே, ஓ, இந்த மாதிரி அதாவது லாங்காக வந்துடுற ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இருக்குது டிசைன்லேயும் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா வந்து நான் சின்ன பிள்ளையில் வாங்கினது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருக்குது. இது கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பேட்செல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து பேட்சுங்க பார்த்தீங்களா? இந்த கட்சிக்காரங்க போடுவாங்க நிறையா. இப்போ இந்த சைடில் இப்படி குத்திக்கிறாங்க, அது கூட நீங்கள் வச்சுருக்காங்க. மாலைங்க வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா மாலைங்களும் வச்சுருக்காங்க. எவ்வளோ வருது ப்ரோ மாலைங்கள்லாம்? 80 ரூபீஸ்லேருந்து இருக்குது ஸ்டாக்கு, 80 ரூபாலேருந்து இருக்குது. 80 ரூபீஸு, 250, 450. ஓகே, அந்த ரேஞ்சில்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் தெர்மாகோல் லெட்டருங்களா? தெர்மாகோலில் என்கேஜ்மெண்ட்டு, ஓகே, ரிசப்ஷனு, ஆனிவர்சரி போட்டிருக்க மாதிரியே இருக்குது. பர்த்டேக்கு, நிச்சயதார்த்தம். இது என்னதுங்க ப்ரோ? இது ஸ்விம்மிங் பூலுக்கு. ஓ, அதாவது கட்டிக்கிற மாதிரி. ஸ்விம்மிங் தெரியாதவங்களாம் இதெல்லாம் கட்டிக்கலாம். பரவாயில்ல, நீச்சல் தெரியாதவங்க இதை கட்டி நீங்கள் நீச்சல் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இங்கேயுமே வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி, எப்பா கடல் மாதிரி இருக்குது கடை. ஸோ அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த ஷீட்டில் என்னதுங்க ப்ரோ? இது இது ஃபெல்ட் ஷீட்டுங்க. பேக்ரவுண்டுக்கு கவர் பண்ணிக்கலாம், ஃப்ளோரிலையும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஏதாவது ஷாப்பில் வந்து நீங்கள் ப்ராடக்டை காமிக்கிறது கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்குது. இது எவ்வளோ வருது? இது மீட்ரு 98 ரூபீஸ். ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா 98 ரூபீஸ் வருது. ஸோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்னதுங்க ப்ரோ? ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற கலர் பேப்பரு. ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற கலர் பேப்பருங்களா? ஓகே, பபுள் சீட்டு. ஓகே, பபுள்ஸு. ஸோ எதாவது ப்ராடக்ட்டை நீங்கள் சேஃபாக வச்சு கொண்டு போகணுன்னா நீங்கள் இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கலர் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த கிஃப்ட்டு பேக் பண்ணுற மாதிரி கலர் பேப்பர்ஸு, நிறைய வெரைட்டிஸு, நிறையா மாடல்ஸு. இங்கே பாருங்கள், அதாவது நீங்கள் பார்க்காத டிசைன்லாம் நிறையா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. பிளாக்லலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் சீர்தட்டுக்கு கவர் பண்ணுறது. ஓகே ஓகே, மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த பழத்தட்டுக்குலாம் அந்த கவருங்களா? அது இங்கே பாருங்கள், பழத்தட்டுக்கு மேலே மூடுற கவருங்களாம். நல்லா இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு செக்ஷனே வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன ப்ரோ, ஷீட் மாதிரி இருக்குது? இதெல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணுறதுனா நார்மல் சார்ட் பேப்பரு. ஓகே, ஸோ சார்ட் பேப்பர்லேயே நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய மாடல்ஸு, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. வீடு என்ட்ரன்ஸில் தொங்க விடுறதா? வீடு என்ட்ரன்ஸு உள்ள கிச்சன் சைடு. ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து அப்படியே செட்டாக நீங்கள் வாங்கி அப்படியே தொங்க விட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் போட்டிங்கனால உங்கள் வீடு அவ்வளோ ரிச் ஆகிரும். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த சைடில் என்ன இருக்குது ப்ரோ? இதெல்லாம் சாம்பார் இருக்குது. அதாவது ஃபங்க்ஷனுக்கான அந்த பிளேட்டு, ஸ்ட்ரா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கீங்களா? டிசி பேப்பரு, பிளேட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், அந்த ட்ரே, இதெல்லாம் சாப்பாடு கொண்டு போகிற ட்ரே எல்லாமே இங்கே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நான் கூட ஏதோ கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ ஐட்டம் வச்சுருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த பிளேட் பார்த்தீங்களா? இதெல்லாம் இது அந்த வாழையோட பார்க்க மாட்டேங்களா? இது பார்க்க மாட்டையில் காமிச்ச பிளேட்டுங்களா? இது வெறும் 4 ரூபா போட்டிருக்கேன். 4 ரூபாய் ப்ரோ? இந்த பிளேட் வெறும் 4 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த பிளேட் எவ்வளோ கொடுக்குறாங்க பார்ப்போம். இது 3 ரூபா. இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டு வந்து வெறும் 3 ரூபா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிளேட்டு கூட வச்சுருக்காங்க. இது செட்டாக ப்ரோ? ஆமாம், இது வந்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஹோட்டலில் ஒன் யூஸ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எத்தனை பிளேட் இருக்கும் ப்ரோ? இது மேக்ஸிமம் 50 இருக்கும். 50 பிளேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 504 ரூபா தான் போட்டிருக்காங்க. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. இதெல்லாம் என்னங்க ப்ரோ? பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி. ஓகே ஓகே, பிளாஸ்டிக்கில் கண்டெய்னர் மாதிரி. இது நம்ம ஹோட்டலில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கப்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இது என்னதுங்க ப்ரோ? இதெல்லாம் வந்து ஹோட்டலில் சைனீஸ் இது உங்களுக்கு அந்த ஸ்டிக் மாதிரி வரும், அதுவும் இருக்குங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே தொங்குற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ பாருங்கள், வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது ப்ரோ? மேக்ஸிமம் 12 ருபீஸ்லேருந்து இருக்குது, 12 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு மாடல் நிறையா இருக்குது. இன்னும் பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்து ஸோ அடுத்து திரும்ப ஒரு வீடியோ கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு நம்ம எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கோயம்புத்தூர் யார் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், அப்போ தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 10% டிஸ்கவுண்ட் இருக்குது நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே. டிஸ்பிளே நம்பர் வந்துருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்போட நம்பர், அட்ரஸு, லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ நோட் பண்ணுறது வரைக்கும் விடைபெறுகிறேன். நாங்கள் தமிழ் நகர். பை.